புதுசாக ஏதாச்சும் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் லேடிஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்களோ அவங்களுக்காக நான் ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன். ரேஞ்சர்ஸ் வைஸ் கலெக்ஷன்ஸ் வைஸ் நம்மகிட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்களோட நண்போட வரவேற்கிறேன் நம்மளோட கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனியில். நண்பர்களே, இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் ஒன்றே மட்டும் தான் சொல்லி நிற்கிறேன். எப்படி வியாபாரத்தை செய்யணும், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க மார்க்கெட்டில், சூரத் மார்க்கெட்டில் 20,000, 30,000, 10,000, 5,000 அதில் எப்படி பிஸ்னஸை பண்ணுறது, எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய சந்தேகம் இருக்கும், நிறைய கேள்விகள் இருக்கும். இல்லை நீங்கள் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு நிறைய ஏமாற்றத்தை சந்தித்து அது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்மக்கிட்ட இன்றைக்கி உங்களுக்கு நான் விவரமாக ஒரு சாரியை உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். நீங்கள் பார்த்துனே இருக்கிற மாதிரி நம்மக்கிட்ட நிறைய காட்டன் சில்க் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. ஆனால் பர்டிகுலராக இன்றைக்கி உங்களுக்கு நான் கொஞ்சம் பிரைடல் வியர் கலெக்ஷன்ஸ், நம்ம தமிழ்நாடு டேஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. சில்க்கு, காட்டன், காஞ்சிவரம், பட்டு, புடவை நிறைய இருக்கு. நம்ம சேனல்ல புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. நியூ நியூ வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துனே இருக்கும். இப்போ நீங்க கண்டினியூ என் கூடவே இருங்க. வியாபாரத்தை எப்படி செய்யணும், இந்த மாதிரி பல்வேறும் கேள்விக்கான பதில் உங்களுக்கு நான் இன்னைக்கு கொடுக்க போறேன். ஸோ கூடவே இருந்து எந்த மாதிரி கான்செப்ட்ஸ் உங்களுக்கு வேணுமா, எப்படி இந்த வியாபாரத்தை செய்யணும், டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் நீங்கள் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட கேள்விக்கான பதில் உங்களுக்கு நான் இன்னைக்கு கொடுக்க போகிறேன். நீங்கள் என் முன்னாடி இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான சாரீஸ் நீங்கள் பார்த்துனே இருப்பீங்க. எக்ஸ்க்ளூசிவ் பிரைடல் வேர் கலெக்ஷன்ஸில் இந்த மாதிரி வெரைட்டிஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. இதுலேயும் இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல பியூட்டிஃபுல்லான பாக்ஸ் பேக்கேஜிங்கில் கூட நம்மகிட்ட வெரைட்டிஸ் கிடைக்க போகுது. நீங்கள் பார்த்துனே இருக்கலாம். பாருங்க, உங்களுக்காக நான் ஓப்பன். சிங்கிள் பீஸ் நான் உங்ககிட்ட கிடைக்காத நண்பர்களே, செட் வைஸாக தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம். பாருங்கள், ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு கிடைக்கும், இந்த மாதிரி ரேஞ்ச் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்க போகுது. பாருங்கள் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸில் உங்களுக்கு வரப்போகுது. ஃபுல்லாக கோல்டன் ஜெரீடோட ஒர்க் ப்ளஸ் பார்டர்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல யூனிக்கான கான்செப்ட்ஸ், வெரைட்டி சீக்வன்ஸ் ஆகிட்டு ஒர்க் ப்ளஸ் ஸ்டோன் ஒர்க் கூட இந்த மாதிரி நிறைய யூனிக்கான ஒர்க்கும் உங்களுக்கு கிடைச்சுன்னு இருக்கேன். நண்பர்களே, இப்போ நீங்கள் சொல்லியிருப்பீங்க நம்மகிட்ட என்ன சொல்லுது, ரேஞ்சு எந்த மாதிரி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ரேஞ்சு நம்மகிட்ட பிரிண்டில் 61 ருபீஸ்லேருந்து நம்மகிட்டருந்து ஸ்டார்ட் ஆயிடுது. எல்லாமே ரேஞ்சு எல்லாத்துக்கும் ஒன்று தான். ரேஞ்சு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஏமாற்றங்கள்லாம் உங்களுக்கு இருக்காது, நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். சப்போஸ் இது கொஞ்சம் ஹெவி சாரி, உங்களுக்கு வெறும் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இந்த மாதிரி பார்கோட் சிஸ்டம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பார்கோட் சிஸ்டம்ஸில் எந்த ரேஞ்ச் எழுதுன்னு இருக்கோ சேம் ரேஞ்ச் உங்களுக்கு இருக்கும். பீசஸ் கூட எத்தனை தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போகுது, நீங்கள் பார்த்துனே இருப்பீங்க. ரேஞ்ச் அந்த பார்கோட்ல எவ்வளவு மென்ஷன் பண்ணிருக்கோ அதுவே தான் இருக்க போகுது. நீங்க கடை வச்சிருக்கீங்களா, இல்ல வெக்கலையோ, இல்ல ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, இல்ல ஹோல்சேலரோ, ரீட்டைலரோ, பெரிய வியாபாரியோ, இல்ல சின்ன வியாபாரியோ, இல்ல பிளஸ் புதுசா ஏதாச்சும் நீங்க ஹவுஸ் ஒய்ஃப் லேடிஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்களோ அவங்களுக்காக நான் ஒன்னு மட்டும் நான் சொல்லிடுறேன். ரேஞ்சர்ஸ் வைஸ் கலெக்ஷன்ஸ் வைஸ் நம்ம கிட்ட ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்கு. அவங்களுக்காக நீங்க நம்ம நான் என்ன சொல்ல வரேன்னா, ரேஞ்சஸ் வைஸ் கான்செப்ட்ஸில் எல்லா வெரைட்டிஸும் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். பாருங்க, நெக்ஸ்ட்டு கான்செப்ட்ஸ் நம்மக்கிட்ட ஸ்டாக்ஸ் எவ்வளோ அவைலபிள் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துன்னே இருப்பீங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான வெரைட்டிஸ் ஒன் பை ஒன் உங்களுக்கு முன்னாடி நான் காமிக்க போகிறேன். ரேஞ்சஸ் எல்லாத்துக்கும் ஒன்று தான். இந்த மாதிரி மூஞ்ச பார்த்து ரேட்டு சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி எந்த கான்செப்ட்ஸும் நம்மக்கிட்ட கிடையாது, அது மட்டும் உறுதி. பாருங்க, இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் கூட நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான கான்செப்ட்ஸ் கூட அவைலபிள் இருக்குது. ரேஞ்சர்ஸ் எல்லாத்துலேயும் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ரேஞ்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல யூனிக்கான கான்செப்ட்ஸ் தான் ரேஞ்சர்ஸ் நம்மகிட்ட இருக்க போகுது. ப்ளஸ் இதில் உங்களுக்கு கீழே இந்த மாதிரி நல்ல பியூட்டிஃபுல்லான சாம்பிள்ஸ் உங்களுக்கு முன்னாடி இருக்க போகுது. பார்ட்டி வேர் எக்ஸாம்பிள்ஸ் கான்செப்ட்ஸ் பாருங்க. இந்த வீடியோவை முதல் வாட்டி பார்க்குறீங்கன்னா நம்மகிட்ட சென்னைக்கான சில்க்கு, தமிழ்நாடுக்கான பட்டு போடவை கூட நிறைய இருக்குது. இந்த ஒரு வீடியோ பார்த்து ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடாதீங்க, ஐயோ நம்ம டேஸ்ட்டே இல்லையே, நம்ம இங்கேருந்து எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோ பார்த்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. கூர்த்திஸ் இருக்குது, ப்ளஸ் ப்ளவுஸு, நைட்டிஸ் அது கூட நம்மகிட்ட நிறையவே இருக்குது. பாருங்கள். ஸோ நண்பர்களே, இங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட செக்ஷன் 20-25 வெரைட்டி உங்களுக்கு நம்ம செக்ஷன்ஸில் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து ஒரு தடவை விசிட் கூட பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக போகலாம். இன்னொன்று நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ரேஞ்சஸ் வைஸ் நிறைய பேர் நம்மகிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி ரேஞ்சஸ், எக்ஸாக்ட் சேம் ரேஞ்சஸ் அந்த பார்கோடில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் சேமாக தான் உங்களுக்கு நாங்கள் ரியாக்டும் பண்ணுவோம், சேமாக தான் உங்களுக்கு சொல்லுவோம். என்ன அந்த மாதிரி மூஞ்ச பார்த்து ரேட் சென்றது அந்த மாதிரி எந்த கான்செப்ட்ஸும் நம்மகிட்ட இங்கே இருக்காது. ஸோ நண்பர்களே, இன்னைக்கு இவ்வளோ வெரைட்டி உங்களுக்கு காமிச்சிருக்கேன், நிறைய சொல்லிகிட்டு இருக்கோம் இருக்கேன்.
இனி இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும், வியாபாரம் பண்றோம்னா என்ன மாதிரி ரேஞ்சஸ் நம்ம பார்க்கணும், ஐயோ இந்த ஏமாந்து போயிட மாட்டீங்களோ, இல்ல நிறைய பேர் இந்த மாதிரி கூட நிறைய கேள்விகள் வரும். அவங்களுக்கு நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லிடுறேன், எங்களோட மெயின் நோக்கம் கஸ்டமர் ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி மறுபடியும் நம்ம கிட்ட வரணும் பர்ச்சேஸ்க்கு, அதுதான் எங்களோட மெயின் நோக்கம். இந்த மாதிரி ஒரு தடவை ஏமாத்திட்டு கொடுத்துட்டு காசை வச்சுட்டு ஏதோ ஒன்று ப்ராடக்ட் அனுப்பிச்சிட்டு அந்த மாதிரி எந்த கணக்கும் நம்ம கிட்ட இருக்காது. ரேஞ்சஸ் வைஸ் வெரைட்டிஸ் வைஸ் உங்களுக்கு ஒன்னே ஒன்று தான் அவங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாருக்கும் நான் ஃபர்ஸ்ட் நன்றியை சொல்லி வச்சுக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ஸ்ல உங்களோட ஏதாச்சும் கேள்வி குறி இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்க. மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கான்செப்ட் கூட உங்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.